தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். இன்று பெருந்தலைவர் கன்சராம் அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சி, நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் இளங்கவி மற்றும் வினோதன் தோழர்களுக்கு மிக்க நன்றி. 1995 உடல்நலம் குன்றி நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு 2006 அக்டோபர் 9 அன்று மறைந்த பெருந்தலைவர் கன்சராம் அவர்கள் சமகால இந்திய அரசியலில் ஒரு புதிராக இருந்தார். எந்த பின்னணியும் வசதி வாய்ப்பும் இன்றி எங்கிருந்தோ வந்தபோதும் வரலாற்று ரீதியாக தனது முன்னோர்களை வெறுத்து வந்த இந்திய நாட்டின் மிக சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கு சவால் விட்டவர் பெருந்தலைவர் கன்சராம் அவர்கள். ஆனாலும் அரசியல் பெரும் தலைவர்களால் வேண்டப்பட்டவரை மக்களால் ஒரு தீர்க்கதரிசியாக போற்றப்பட்டு பின்பற்றப்பட்டவரை நம்மால் வேறு எப்படி சொல்ல முடியும்? அவர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு தலித் இயக்கத்தில் செயலூக்கம் கொண்ட வலுவான தலைவராக உருவானார் என்பதை நம்மால் மிக உறுதியாக சொல்ல முடியும். அவரது வாழ்க்கை வரலாற்றை எழுதிய பத்ரி நாராயணன் அவர்கள் கன்சராம் லீடர் ஆஃப் தலித்ஸ் 2014 குறிப்பிடுவது போல, வேலைக்கு சேர்ந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு பணியிடத்தில் நடந்த ஒரு சிறிய குறியீடான சம்பவத்தால் பெருந்தலைவர் கன்சராம் அவர்கள் விழிப்புணர்வு பெற்றார். அவரது அலுவலகத்தில் 4ஆம் பிரிவு ஊழியரான திகை பானா என்பவர் புத்த ஜெயந்தி மற்றும் அம்பேத்கர் ஜெயந்திக்கான விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்ததற்காக அந்த திகை பானா அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கன்சராம் அவர்கள் அந்த நேரத்தில் திகை பானா அவர்கள் நீதிமன்றம் சென்று போராடுவதற்கும் வழிவகை செய்தார். அவருக்கு நிதி உதவி திரட்டி தந்தார். விரைவில் பிரச்சனை சூடுபிடித்தது. இறுதியில் அம்பேத்கர் ஜெயந்திக்கும் புத்தர் ஜெயந்திக்கும் விடுமுறை மீண்டும் தரப்பட்டது. திகை பானாவிற்கும் மீண்டும் வேலை வழங்கப்பட்டது. பெருந்தலைவர் கன்சராம் அவர்கள் இந்த சம்பவம் சமூக செயல்பாடுகளில் அவரை இறங்க வைத்தது. அதிலிருந்து பிறகு அவர் ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. 1971 கபாக் டே உள்ளிட்ட ஒரு 60 அரசு ஊழியர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கன்சராம் அவர்கள் ஓபிசிக்கள், பட்டியல் வகுப்பினர், பட்டியல் பழங்குடியினர், சிறுபான்மை சமூக ஊழியர்களின் சங்கத்தை ஆரம்பித்தார். இதுதான் பாம்சப்பின் முன்னோடி. பெருந்தலைவர் கன்சராம் அவர்கள் இடஒதுக்கீடுகள் மூலம் வேலைக்கு வந்த ஓபிசிக்கள், தலித், பழங்குடியினர், சிறுபான்மை சமூகங்களில் அரசு ஊழியர்களிடம் ஒரு சக்தி இருப்பதாக உணர்ந்தார். இந்த அரசு ஊழியர்கள் உயர் பதவியிலிருந்த உயர் சாதி அதிகாரிகளால் பாரபட்சங்களை அப்போது எதிர்கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு அமைப்பு ரீதியான பாதுகாப்பு தேவைப்பட்டது. அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர், தலித், மத சிறுபான்மை சமூக ஊழியர்கள் கூட்டமைப்பு பாம்செப் பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைவு நாளான 1978 டிசம்பர் 6ஆம் நாள் தொடங்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் அதை பேணி வளர்த்த கன்சராம் அவர்கள் 1981 டிசம்பர் 6ஆம் நாள்
DS4 என்று அழைக்கப்படும் தலித் சோசிஸ்ட் சமாஜ் சங்கார்ஸ் சமிதி என்ற அமைப்பை தொடங்கி அரசியல் அரங்கில் நுழைந்தார். இதன் மூலம் பண்பு ரீதியான பாய்ச்சலுக்கு அவர் ஒரு அடி எடுத்து வைத்தார். ஓராண்டிற்கு பிறகு DS4 தலித் சோசிஸ்ட் சமாஜ் சங்கார் சமிதி என்கிற அமைப்பு சார்பாக ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார். இந்த இடைக்கால அமைப்பை அவர் முறைப்படுத்திய விதம், அது 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறுபட்ட பணியும் பொறுப்பும் இருந்தது. பிரச்சாரத்திற்கு சைக்கிள் பேரணி நடத்தியது. மேல் ஜாதிகளுக்கு ஆத்திரம் ஊட்டும் வகையில் ஈர்ப்பான கோஷங்களை முன்வைத்தது. இளம் செயல்பாட்டாளர்களுக்கு முன்மாதிரியாக தன்னை காட்டிக்கொண்டது. ஆகிய இவை அனைத்தும் கன்சிராம் அவர்களின் பிம்பத்தை உயர்த்த உதவின. இதன் அடிப்படை கோஷமான பிராமின் பனியா தாக்கூர் சோர் பாக்கி சப் ஹம் DS4 மிக கடுமையாக சிறுபான்மையான உயர் ஜாதிகளை ஒதுக்கி மற்ற அனைவரையும் பெரும்பான்மையான பகுஜன்களை ஒன்று திரட்ட முயன்றது. DS4 அமைப்பு 3 ஆண்டுகளுக்குள் கன்சிராம் அவர்கள் DS4ஐ ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக, பகுஜன் சமாஜ் கட்சியாக, BSP கட்சியாக மாற்றினார். 1984 சமூக வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாகும். அது DS4 அமைப்பு ஓட் அமாரா ராஜ் துமாரா நகே சலேகா நகே சலேகா, எங்கள் வாக்கு உங்கள் ஆட்சி இனிமேல் இல்லை இனிமேல் இல்லை என்ற கோஷத்தோடு அப்போது தொடங்கப்பட்டது. அரசியல் அதிகாரம்தான் எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒட்டுமொத்த தீர்வு என்ற பாபா சாஹிப் அம்பேத்கரின் வாசகத்தை பெருந்தலைவர் கன்சிராம் அவர்கள் கட்சியின் லட்சியமாக அறிவித்தார். BSP கட்சியின் லட்சியமாக அப்போது அறிவித்தார். கன்சிராம் அவர்கள் தனது யுக்திபூர்வமான நடவடிக்கைகள் மூலமாக ஒடுக்கப்பட்டோர் அரசியலை புரட்சிகரமாக்கினார். தனது அமைப்புகளுக்கு பாம்செஃப் DS4 என்று புதுமையாக பெயரிடுவது, மக்களை திரட்ட ஈர்ப்பான கோஷங்களை உருவாக்குவது ஆகியவற்றில் கன்சிராம் அவர்களின் படைப்பூக்கமான மேதமை தெரிகிறது. ஜிஸ்கி ஜித்னி சங்கியா பாரி உஸ்கி உத்தினி பாகிதாரி, பங்கேற்பிற்கு சமமாக வாக்கு விகிதம் இருக்க வேண்டும் என்று கூறியதன் மூலம் அவர் அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெறும் வெறும் வாக்கு வங்கிகளாக மாற்றப்பட்டுவிட்ட மக்களிடம் வலுவான பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் கண்ணியம் சுயமரியாதை உணர்வை ஏற்படுத்தினார். பொது வாழ்வில் தன்னலமற்ற தன்மை, தியாகம், எளிமை, விசுவாசம் ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக கன்சிராம் அவர்கள் இருந்தார். திருமணம் செய்து கொள்ளாமல் தமது குடும்பத்துடனுடனான உறவையும் துண்டித்து கொண்டார். சொந்த பத்திரிகை ஆரம்பித்தல், தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்க விரும்புதல் போன்ற சாத்தியமற்ற விஷயங்களை செய்து மக்களிடையே கன்சிராம் அவர்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தினார். எப்போதுமே பெரிய அளவில் திட்டமிடுவார். நிதி ஆதாரம் பற்றியெல்லாம் அவர் சிறிதும் கவலைப்பட மாட்டார். இவை மக்களை மேலும் மேலும் கன்சிராம் அவர்கள் பக்கம் ஈர்த்தன. பெருந்தலைவர் கன்சிராமின் மிக முக்கியமான பங்களிப்பு பகுஜன் என்பது செயல்படுத்த முடிந்த அரசியல் தொகுதி, அதிகார சமநிலையை கட்டுப்படுத்துவதற்கான அணுகுமுறை என்ற அவரது கருத்தாக்கம்தான் அந்த வாய்ப்புள்ள தொகுதியை மக்கள் தொகையின் 85 விழுக்காட்டை உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்துவதுதான் பகுஜன் வாதத்தின் நோக்கம். கன்சிராமின் பகுஜன் உயர்ஜாதிகளை தவிர மற்ற எல்லா ஜாதிகளையும் அவர்களின் மாறுபட்ட வரலாறுகள்,
கலாச்சாரங்கள் மிக முக்கியமாக அவர்களது பொருளாதார முரண்பாடுகளை மீறி உள்ளடக்கம் கொண்டதாகும். அவர்கள் 15 விழுக்காடு வலுவான உயர்ஜாதியினரிடமிருந்து அரசியல் அதிகாரத்தை பறித்து கொள்ள வேண்டும் என்று கருதப்பட்டது. பகுஜன் என்ற கருத்தாக்கத்தின் வேரை புத்தரின் பகுஜன் இதாயா பகுஜன் சுகாயா என்ற கருத்தாக்கத்தில் காண முடியும். புத்தரின் கருத்து பெரும்பான்மையோரின் நலனை அல்லது அனைவரின் நலனை வலியுறுத்துகிறது. ஆனால் மகாத்மா ஜோதிராவ் புலேதான் அதற்கு இன்று இருக்கக்கூடிய இணைப்பு திறனோடு பயன்படுத்தியவர். பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆளும் வர்க்கங்களுக்கிடையில் உள்ள பிளவை தந்திரமாக பயன்படுத்தி கொள்ள அதை எடுத்துக்கொண்டார். அச்சொல்லாடலை அரசியல் தொகுதியுடனும் அதன் செயல்பாட்டு தன்மையுடனும் திறமையாக இணைத்த பெருமை பெருந்தலைவர் கன்சிராம் அவர்களுக்கே உரியது. தலித் ஆளுமைகளுக்கு நினைவு சின்னங்கள் கட்டுவது, பல்வேறு நிறுவனங்களுக்கு தலித் பாரம்பரியத்தில் வந்த பெரியவர்களின் பெயர்களை வைப்பது என்று பிஎஸ்பி அரசு செயல்பட்டது. மாநிலம் முழுவதும் 15,000 அம்பேத்கர் சிலைகள் நிறுவப்பட்டன. பல உயர் பதவிகளுக்கு தலித் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் சமூக தலைவர்களை கௌரவிக்கும் விழாக்கள் நடத்தப்பட்டன. சமூக வரலாற்றாளர் கிறிஸ்டோஃப் ஜார்லாட் அவர்கள் பொதுவெளியில் குறியீட்டு அளவிலான கைப்பற்றுதல் என்று குறிப்பிடும் நிகழ்ச்சி சுயமரியாதை சூரியன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளிற்காக 18-19 ஆகிய நாட்களில் செப்டம்பர் மாதம் 1995 பிஎஸ்பி அரசு நடத்திய பெரியார் மேளா ஆகும். இது முக்கியமான நிகழ்வாகும். பெரியாரின் ராமாயணம் உண்மை வரலாறு, ராமாயணா எ ட்ரூ ரீடிங் என்கிற நூல் பக்தர்களை புண்படுத்துகிறது என்று 1969 உத்தரப்பிரதேசத்தில் தடை செய்யப்பட்டிருந்தது. பாபரி சம்பவத்துக்கு பிறகான உத்தரப்பிரதேசத்தில் பிஎஸ்பி கட்சி தந்தை பெரியாரின் கருத்துக்களை பரப்பி அனைத்து வகையிலும் இந்துத்துவ கூட்டாளிகளுக்கு எரிச்சல் ஊட்டியது. அம்பேத்கர் கிராமங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக மின்சாரம், சாலை, குடிநீர், பிஜிலி சதக் பாணி என்ற இதன் சுருக்கம்தான் பிஎஸ்பி கட்சியை குறித்தது. மற்றும் இதர வசதிகள் கிராமங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களின், ஒதுக்குப்புறமான மக்களின் ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு கிடைக்கச் செய்தார். உத்தரப்பிரதேசத்தின் எட்டாவா தொகுதியிலும் பஞ்சாபின் ஓஷியாபூரிலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததை தவிர பெருந்தலைவர் கன்சிராம் அவர்கள் அரசியல் அதிகாரத்தில் எந்த முறையான பதவியிலும் இருந்ததில்லை. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கு பிறகு மாபெரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் என்று கருதப்பட்ட அவரை போன்று அஞ்சப்பட்ட அரசியல்வாதி வேறு எவருமே இல்லை. இந்த கூர்மதி கொண்ட தலைவர் தனது ராஜதந்திரத்தால் எந்த நேரத்திலும் பிரதமர் பதவியில் அமர்ந்து விடலாம் என்று மக்கள் நம்பினார்கள். இந்த நல்ல நாளில் அவரது நினைவை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.